ஹே காய்ஸ் வெல்கம் டு அட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து எப்போவுமே நம்ம சேனலில் வர ஒரு யூஷுவலான ஒரு வீடியோ கிடையாது ஸோ நம்ம எப்போவுமே ஒரு கேமை தான் டெவலப் பண்ணி வீடியோவாக போட்டிருப்போம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் ரெண்டு கேம் டெவலப் பண்ணியிருக்கோம் ஒன்று போர்டு இன்னொன்று வந்து பேர்ட் நெஸ்ட் அப்படின்ற ஒரு கேம் டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக ஒரு செஷன் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு பேர் என்னென்னா கேடி செஷன் ஸோ ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் செஷன் ஸோ எனக்கு தெரிஞ்ச யுனைட்டில் இருக்கிற ஒரு சில ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த செஷனும் கூட ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரோட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றது எப்படி எப்படி வந்து ஒரு டூ டி கேம்க்கான ரோட் ஸ்ட்ரக்சர் கொண்டு வர்றது ரோட்னா வந்து நார்மலான ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹில் கிளைம் கேம் எடுத்துக்கோங்க ஸோ ஹில் கிளைம் கேமில் எப்படி ஒரு ரோட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப் அண்ட் டவுன்ஸோட ஸோ அந்த மாதிரி ஒரு ரோடை எப்படி நம்ம யுனைட்டியில் ஈஸியாக மேக் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த அந்த கேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் விளையாடிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அது ஒரு பெரிய லாங் கேமாக இருக்கும் ஸோ பெரிய ரோட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதை எப்படி நம் நீங்கள் ஈஸியாக கொண்டு வர்றது அது எப்படி நீங்கள் வெரைட்டி ஆஃப் சீன்ஸ் கேத்த மாதிரி மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் ஸோ ஓகே காய்ஸ் இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்வர் செஷன் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் தர ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காய்ஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே நம்மளோட கிரவுண்டும் அண்ட் அந்த சர்ஃபேஸையும் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் போய்க்கோங்க அதில் டூ டி அப்படின்றத கிளிக் பண்ணி ஸ்ப்ரைட் ஷேப் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்டரை நம்ம நன் அப்படின்னு மாற்றணும் ஏன்னா நம்ம எதுவுமே அதில் இருக்கக்கூடாது அண்ட் அதே மாதிரி ஸ்ப்ரைட்டையும் போய் நன் அப்படின்னு மாற்றுங்க ஓகே சூப்பர் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம் பட் இதை ஸ்ப்ரிப் பண்ணும் அதனால் நீங்கள் முதல்ல ஸ்டார்ட்டை டுவெண்ட்டி டூ டிகிரி அப்படின்னும் அண்ட் எண்டையும் மைனஸ் ட்வெண்ட்டி டூ அப்படின்னு வச்சுக்கோங்க அண்ட் இதை வந்து ஆர்ட்ரு பை செவன் அப்படின்னு கொடுங்க ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம அதை ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி எல்லா கார்னர்ஸையுமே வந்து நன் அப்படின்னு மாற்றிருங்க ஓகே நம்ம எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக மாற்றிட்டோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் டெரெய்ன் கிரவுண்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஹில் கிளைம் கேமோட ஒரு சர்ஃபேஸ் தான் இது ஸோ இந்த கிரவுண்டை தான் நம்ம முதல்ல ஸ்ட்ரைட் ஷேப்பில் போய் ட்ராக் பண்ணி அதோட டெக்ஸ்டரில் போய் ட்ராப் பண்ண போகிறோம் ஸோ ஓகே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம இந்த கேமுக்கான இப்போ சர்ஃபேஸை மேக் பண்ணோம் அண்ட் அந்த சர்ஃபேஸ் வந்து நமக்கு டாப்லேயும் அண்ட் லெஃப்ட் ரைட்டில் மட்டும்தான் இருக்கணும் பாட்டமில் இருக்கக்கூடாது இப்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோடய டாப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதை ட்ராக் பண்ணி கீழே இருக்கிற ஸ்ப்ரைட்டில் போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற லெஃப்ட் சைடு செலக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் இந்த ஸ்ப்ரைட்டை ட்ராகன் ட்ராப் பண்ணுங்கள் ஓகே ஃபைன் அண்ட் நெக்ஸ்ட்டு ரைட் ஃபஸ்ட்டு இஸ் எம்டி அப்படின்னு இருக்கும் ஸோ அதை ப்ளஸ் கொடுத்துட்டு அண்ட் தென் நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணுங்கள் ஓகே குட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகிடும் பாட்டமில் பார்த்தா நமக்கு கிரேட் ஆகி இருக்காது ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் அண்ட் ரைட் கிளிக் பண்ணி ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த எம்டி ஆப்ஜெக்ட்க்கு நான் ரோட் அப்படின்னு ஒரு நேம் பண்ணுறேன் ஓகே இப்போ ஆட் காம்போனன்ட் கொடுத்து ஸ்ப்ரைட் ஷேப் கண்ட்ரோலர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம அதை தான் இப்போ இந்த இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஸ்ப்ரைட் ஷேப் கண்ட்ரோலர் அப்படின்னு கொடுங்க ஓகே நமக்கு ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் ஆகிடுச்சி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நம்மளோட ஸ்ப்ரைட் ஷேப் ப்ரொஃபைலை ட்ராகன் ட்ராப் பண்ணுங்கள் அதில் ஸோ ஓகே ட்ராப் பண்ணாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக வந்துருச்சு விச் மீன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நமக்கான அந்த சர்ஃபேஸ் இருக்குது பட் பாட்டமில் அது ஒரு க்ரௌண்டாக தான் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட்ஸ் ஸ்பிளைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணலாம் ஸோ நம்ம எப்படி நமக்கு எப்படி நம்மளோட ரோட் ஸ்ட்ரக்சர் வேணுமோ அது மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வரேன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற எடிட் பேனை கொடுக்குறேன் இப்படி பார்த்திங்கன்னா ஒரு கர்வ்டு ஷேப் மாதிரி வரும் ஸோ இந்த கர்வ்டு ஷேப் மாதிரி வேணால் இப்படி பண்ணிக்கலாம் அண்ட் இல்லை எனக்கு ரொம்ப ப்ரிசேஷ்டாக வேணால் நீங்கள் தேர்டு கொடுத்துட்டு ஸோ அதில் நீங்கள் நம்ம ஹில் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரலாம் எப்படி ஹில் கிளைம் கேமில் இருக்குமோ அந்த மாதிரி கொண்டு வரலாம் ஸோ நான் அந்த மாதிரி ஒரு ரோ ரோடை மேக் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரோடு அட்ஜஸ்ட் ஆகிடும் நம்ம இதை விட்டுட்டு நீங்கள் எனக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது என்னென்னா நீங்களே ஒரு ரோட் ஸ்டக்சரை வந்து தனியாக சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட பெயிண்ட்லேயோ ஆர் இல்லை ஃபோட்டோ எடிட்டிங் ஷாப்லேயோ ஃபோட்டோ ஷாப் நம்ம எடிட்டிங் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்களே க்ரியேட் பண்ணலாம் பட் நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் வந்து ஒரு என்டையர் இமேஜை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் இதில் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொல்லித்தந்தேனோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கவ் மாதிரியான ஃபார்ம் எல்லாமே வந்துருச்சு ஸோ மலை மாதிரி குன்றும் மேடுகளும் நிறைந்த ஒரு இது கரெக்டாக வந்துருச்சு ஸோ இப்போ நான் ஸ்கையோட கலராக மாற்றிக்கிறேன் ஓகே பர்ஃபெக்டாக தான் இருக்கு பட் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா நம்ம கிரவுண்டோட இமேஜில் இருக்கிற அந்த சர்க்கிள்ஸ் கம்மியாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இல்லை எவ்வளோ சர்க்கிள்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் அதுக்கு என்ன பண்ணுன்னா இமேஜை செலெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட இன்ஸ்பெக்டரில் ரேப் மோட்டில் போய் ரிப்பீட் அப்படின்றத கொடுங்க அண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் கீழே அப்ளை பட்டன் கொடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடுச்சு ஸோ நமக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் செஷனில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இப்போ இதுதான் நம்மளோட அவுட்புட் ஸோ நம்ம வந்து ஒரு ரெஃப்ரன்ஸ்க்கு நம்ம ஹில் கிளைம் கேம் எடுத்திருக்கோம் ஸோ ஒரு ஹில் கிளைம் கேமில் இருக்கிற ஒரு ரோட் ஸ்ட்ரக்சர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லை நீங்கள் வேற ஒரு இமேஜஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரோட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் செஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்ட் அண்டில் தென் பாய் 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 பாய்